ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5/3/2019 செவ்வாய்க்கிழமையிலேருந்து 8/3/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வாரம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ போன வாரம் நம்ம பேசின விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் வந்து முக்கியமான சில விஷயங்கள், அதாவது எக்ஸ்பைரியோட மூமெண்ட்டை பொறுத்து தான் மார்க்கெட் நகரும் அப்படிங்கிறதும், 10,750 மேலே ட்ரேட் நடந்தது, வால்யூமோடு ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா 10,895 வரையில் சென்று திரும்ப வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 10,750 கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா 10,260 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 10,729 அப்புறம் 10,939 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி 71 புள்ளிகள் ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு. ஸோ 4 ட்ரேடிங் தினத்தை கொண்டிருக்கும் இந்த வாரம் வந்து நம்ம நுழைய போகிறோம். ஏன்னா நாளைக்கு திங்கட்கிழமை மகாசிவராத்திரியை முன்னிட்டு ஈக்விட்டி மார்க்கெட் லீவு. ஸோ இனிமே வந்து 10,780 அப்படிங்கிற லெவல் டெக்னிக்கலாக ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலேயே தொடர்ந்து வால்யூமோடு நடந்து வந்தால் 10,940 அப்படிங்கிற லெவல் வரை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10,700 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருக்குது. அந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம புல்லிஷாக எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகள், ஃபண்டமெண்டலான நியூஸஸ் தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் சூழ்நிலையில் புதிய ட்ரேடரும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களும் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற சஜஷன்ஸ். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் 10,813 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,729 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,939 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே 10,863 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, போன வாரம் நடந்த முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நிறைய இஷ்யூஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குறது நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்த இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இது வந்து மார்க்கெட்டை ஒரு வாலட்டாலிட்டி கொண்டு போனது. அது யூஎஸ் சைனா ட்ரேட் வார், அதுக்கப்புறமா வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கிம் ஜாங் அவருக்கும் நடுவில் அந்த அக்ரிமெண்ட் போடாது. ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட்டில் அகெயின் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஒரு பதட்ட நிலையிலே வச்சுருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த வீக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷை மேனேஜ் பண்ணி மார்க்கெட்டை வந்து முடிவடைந்தது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரு வாலட்டாலிட்டியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டில் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்குமே. அடுத்தது, யூஎஸ் சைனாவோட ட்ரேட் வார், குரூடாயிலோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ், கரன்சி மூவ்மெண்ட் எல்லாமே வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அதை எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டியது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கான்ஃப்ளிக்ட், யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ், குரூடாயிலோட ப்ரைஸு, லோக்சபா எலெக்ஷன் டேட்ஸு. ஸோ இதெல்லாமே பொறுத்து தான் மார்க்கெட்டில் அடுத்தடுத்த விஷயம் நகர்ந்து கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கவனிக்கலாம். மேக்ரோ டேட்டெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது, நிக்கி இந்தியா சர்வீஸ் பிஎம்ஐ வந்து February 2019 வந்து March 5th வந்து ரிலீஸ் ஆகும். அதை பொறுத்து சில சேஞ்சஸ் நடக்கலாம். அதே மாதிரி த கண்ட்ரீஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் டேட்டா ஃபார் த வீக் வந்து March 1 எண்ட் ஆகி March 8 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சேஞ்சஸ், ஒரு வாலட்டாலிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலாக பேசும்போது மார்க்கெட் வந்து முக்கியமான 10,850 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற சஜஷன்ஸ். அடுத்து, ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிற புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 10,600 10,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். அதே மாதிரி கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,000 அடுத்து 11,500. இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவலாக இருக்குது. அதே மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த வாரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டெக்மா கேந்திராவோட பைபேக்,
5th March 2019, அடுத்தது ஏசிசியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 14 ரூபாய் கொடுக்குறாங்க 5th March. அடுத்து 6th March வந்து விப்ரோ ஒரு ஸ்டாக்குக்கு 1:3 அப்படின்னு சொல்லி போனஸ் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம். அடுத்து ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 6ஆம் தேதி. அதே மாதிரி 7ஆம் தேதி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பிஎல்சி டிவிடெண்ட் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே 7ஆம் தேதி டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. அதே 7ஆம் தேதி பிபிஎம் பாலிட்டிக்கல் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸு ஒரு ஸ்டாக்குக்கு 60 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி தேனா பேங்கோட அமல்கமேஷன் நடக்குது. ஐஎஸ்எல் கன்சல்ட்டிங்கோட ஸ்டாக் ஸ்பிளிட்டு 10 ரூபாவில் 5 ரூபாய்க்கு நடக்குது. விஜயா பேங்கோட அமல்கமேஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் கார்பரேட் ஆக்ஷன்ஸில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அடுத்து போர்ட் மீட்டிங்ஸ் நடக்கிற முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது யூனஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜென்ரல் மீட்டிங் 4th March நடக்குது. ஜோடியாக் வெஞ்சர்ஸோட ஆடிட்டட் ரிசல்ட் 4th March வருது. மேக் ஹோட்டல்ஸோட டிவிடெண்ட் வருது 5th அன்னைக்கு. மேப்ரோ இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்குறாங்க. வேதாந்தாவோட டிவிடெண்ட் 6ஆம் தேதி வருது. ஹெச்டிஎஃப்சியோட டிவிடெண்ட் 6ஆம் தேதி. மாஸ்தா பைபேக் கொடுத்துருக்காங்க 6ஆம் தேதி. அதே மாதிரி ஏஷியன் கிரானிட்டோ இந்தியா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க 6th அன்னைக்கு. 7th அன்னைக்கு இண்டோ யூஎஸ் பயோடெக் இன்க்ரீஸ் இன் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் போனஸ் இஷ்யூ ஜென்ரலி. ஸோ இதை பற்றி எல்லாம் மீட் பண்ணுறாங்க. அடுத்து கேவல் கிரண் கிளாத்திங் இன்டீரியம் டிவிடெண்ட் டிஸ்கஷன் போக போகுது. பவர் கிரிட் கார்பரேஷனோட இன்டீரியம் டிவிடெண்ட் டிஸ்கஷன் போக போகுது 7ஆம் தேதி. காஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸோட குவார்ட்டரி ரிசல்ட் 8ஆம் தேதி. மேக்மானி ஆர்கனைஸ் டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் 9ஆம் தேதி வருது. ஸோ இதெல்லாம் தான் போர்ட் மீட்டிங்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில விஷயங்களாக இருக்குது. இந்த வாரம் வரப்போகிற முக்கியமான டேட்டாஸ், 5ஆம் தேதி நிக்கி சர்வீசஸ் பிஎம்ஐயோட டேட்டா வருது இந்தியாவில். 8ஆம் தேதி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டா வருது, அதுவும் கவனிக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகளாக இருக்குது. அமெரிக்காவில் 5ஆம் தேதி நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. 6ஆம் தேதி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது. 8ஆம் தேதி நான் ஃபார்ம் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அமெரிக்கா டேட்டாஸில் கவனிக்க வேண்டியது. அடுத்து யூகேயில் 5/3/2019 மார்க்சிட் சிஐபிஎஸ் யூகே சர்வீசஸ் பிஎம்ஐ பிப்ரவரி மாதத்துக்கான டேட்டா வருது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்தது விஷயம், ஸோ இந்த வாரத்துக்கு நமக்கு 4 நாள் ட்ரேடிங் தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10,863 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் நம்மளுடைய முதல் சப்போர்ட் 10,749, செகண்ட் சப்போர்ட் 10,634, தேர்ட் சப்போர்ட் 10,553, முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,959, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,055, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,135. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த வாரம் ட்ராவல் ஆனதை நம்ம பார்க்கலாம். ஸோ டே கேண்டில் பார்க்கும்போது 27,197 அப்படிங்கிற லெவலில் திங்கக்கிழமை ஒரு உச்சத்தை அடைஞ்ச பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வெள்ளிக்கிழமை அகெயின் ஒரு க்ரீன் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீக்லி கேண்டலில் நம்ம பார்க்கலாம். 26,934 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி 26,719 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27,197 வரைக்கும் ஹை போயிட்டு எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த வீக் 27,043 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட பிவோட் லெவல்ஸ் நமக்கு இந்த வாரம் கவனிக்க வேண்டியது. 27,043 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 26,777 முதல் சப்போர்ட்டாகவும், 26,509 செகண்ட் சப்போர்ட்டாகவும், 26,327 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,254, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,464, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,647. ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ், முக்கியமான விஷயங்கள், இந்த வாரத்தை நகர்த்தி கொண்டு போகிற டெக்னிக்கலான நியூஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து சிம்பிளாக எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டாக்கோட
போர்ட்ஃபோ அந்த ஸ்க்ரீனர் ஹிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். சப்போஸ் இல்லை என்னால் அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா, நான் இப்போ ரீசன்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெப்த்தாக அதிகமாக இல்லாத சில நிறுவனங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஷேர் பண்ணதை நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா நீங்கள் அகெயின் எனக்கு குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை மறுபடியும் அனுப்புகிறேன். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எப்பொழுதுமே எஸ்ஐபி கான்செப்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், எஸ்ஐபிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் நம்ம ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளை ஸ்டாக் மார்க்கெட் ஏமாத்தது. நல்ல பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மினிமம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் நம்மளால் எடுக்க முடியும் கம்பேர் டு கோல்ட், எஃப்டி, ஆர்டி, எல்ஐ இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான மற்ற முதலீடுகளை ரியல் எஸ்டேட் மற்ற முதலீடுகளை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமை மட்டும்தான். ஸோ பேனிக் ஆகக்கூடாது. நம்ம ஸ்டாக்கை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்த வாங்கி அந்த இடம் ஹோல்ட் ஆகிற மாதிரியும், கோல்டு வாங்கி லாக்கரில் வைக்கிற மாதிரியும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம அதை நினச்சி நம்ம விட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த விதமான சூழ்நிலைகளுக்கு வந்து காதில் இடம் கொடுக்காம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஐடியாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்ல சில ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதெல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நான் யோசிக்கிற சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களையும் இந்த வாரத்துக்கு மார்க்கெட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் சம்மந்தமான தகவல்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்லையும் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணிப்பேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் மெயில் கூட பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ ஹாப்பி வீக். இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.